வாரத்துக்கு 10 படம் வருது, ஒரு படம் ஓட மாட்டேங்குது. என்னடா படம் எடுக்கிறானுங்க இவனுங்க? ஹீரோவுக்கு வேலை இருக்காது, இல்லைன்னா படிப்பு இருக்காது. பிடிக்கலன்னு சொன்னாலும் ஹீரோயினி பின்னாடியே சுற்றுவானுங்க. சரி போனா போட்டோன்னு ஓகே பண்ணிட்டான்னு வச்சுக்க, கசமுசா பண்ணி கர்ப்பமாக்கி விட்டுருவானுங்க. இதைத்தானடா வில்லனும் பண்ணுறான். ஆனால் அவனை மட்டும் கிளைமேக்ஸில் போட்டு தள்ளிட்டு இவனுங்க ஹீரோ ஆயிடுவானுங்க. ஹீரோ நிலைமை தான் எப்படி இருக்குன்னா, ஹீரோயினி நிலைமை அதை விட மோசம். ஒன்றும் லூஸாக இருப்பாளுங்க, இல்லைன்னா ஹீரோ கூட்டு தான் வந்து டான்ஸ் ஆடிட்டு போயிடுவாளுங்க. இதுதானடா நம்ம ஊரில் லவ் படம். ஏய், ஒரு நாளைக்கு நான் எடுக்கிறேன்டா படம், நான் எடுக்கிறேன். தமிழ்நாடே திரும்பி பார்க்குற மாதிரி எடுக்கிறேன் பார். அப்போ தெரியண்டா இந்த மாறம் யாருன்னு பாரு. நீ பார்க்கத்தானே போகிற, பாரு. போடா போடா. சரிடா, நான் அப்புறம் பேசுகிறேன், வச்சிட்றேன். என்னடா முகி, என்னாச்சு டல்லாக இருக்க? என்னாச்சு? ஒன்றுமே ஆகலை. பட்ஜெட் செட் ஆகலன்னு சொல்லிட்டாரு. புதுசாக வேறு கதை எழுதணுமா, லோ பட்ஜெட்டில். அம்மா சொன்னது கரெக்ட் தானா? அம்மா என்ன சொன்னாங்க? நான் உருப்படாமல் போகிறேன்னு சொன்னாங்க. பேசாமல் ஏதாச்சும் வேலைக்கு போகலான் இருக்கண்ணா. மதியம் எவ்வளோ நாள் தான் எனக்கு செலவு பண்ணிருப்பா? ஏன்டா இப்படி பேசுகிற? என்னை வேற கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்கான். 5 வருஷம் போராடிட்டு ஜெயிக்க போகிற நேரத்தில் இப்படி தோண்டு போகிற மாதிரி பேசுகிற? ஒருவேளை இதுக்கப்புறம் தான் உனக்கு வெற்றி இருக்குன்னு வச்சுக்க, அப்போ இந்த 5 வருஷ போராட்டம் வீணா போயிருண்டா. சொன்ன கேள், புடிச்சதுக்கு பிடிச்ச மாதிரி கதையை ரெடி பண்ண. ஒரு நாளைக்கு 4 புடிச்சரை போய் பார்க்குறோம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குடா. ஓடிடி பிளாட்ஃபார்ம் அது இதுன்னு சொல்லி நிறைய இருக்கு. அவன் கண்டென்ட் கிடைக்காம அலைஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க முக்கி. முதல்ல ப்ரொடியூசர்ஸ் எந்த மாதிரி கதையை எதிர்பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்க. அதை ரெடி பண்ணிட்டு ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கரெக்டாக நச்சுன்னு போய் அடி. முதல்ல நில்லு, அப்புறம் வந்து சொல்லு. ஏய் கொஞ்சம் சிரிடா. இந்த காலத்து பசங்களுக்கு தோல்வியை தாங்குற பக்குவமே இல்லை. பொசுக்கு பொசுக்குன்னு மனசை விட்டுறீங்க. கவலைப்படாத, வா. சரி வா. டேய், எங்கடா போன சொல்லாம கொள்ளாம? ரெண்டு நாள் ஆளே காணோம், ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா? உன்னதான் கேக்குறேன். ஹலோ.